ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ வந்து நான் எங்கே வந்திருக்கேன்னா, நம்ம தூத்துக்குடி ஹார்பர் பீச்சுக்கு தான். இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கரவளை மீன் இழுக்கிறாங்களாம். என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம போய் பார்க்கலாம், ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நம்ம தூத்துக்குடியிலே ரொம்ப பாரம்பரியமான தொழில். இங்கிருந்து தான் மீன் தொழில், மீன் பிடிக்கிற தொழிலே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. போட் ஒன்று தெரியுது இல்லை, அந்த தூரத்தையும் தாண்டி வலை வந்து போடுறாங்களாம். அந்த வலையில் ரெண்டு சைட்லேயும் வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்து எவ்வளோ மீன் வருது அப்படிங்கிறத நம்ம நின்று பார்த்துட்டு போகலாம். இந்த வலையை காலையில் 9 மணிக்கே போட்டுறாங்களாம். இன்னும் வரைக்குமே அதை வந்து இழுத்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதோட வித்து வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அப்படி இழுத்துக்கிட்டே வர வர கிடைக்கிற மீனை வந்து அப்படி கரையில் வந்து அள்ளுறாங்க. இப்போ வாங்க நம்ம அங்கே இழுக்கிறவங்கக்கிட்டே போய் கேட்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே இழுக்கிறாங்க. ஏன்னா வந்து தனியாலாம் யாராலையும் பண்ண முடியாதான், பெரிய கூட்டமாக தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. காலையிலேருந்து அவங்க வந்து இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கிற கயிறு. வலை வந்து இன்னும் உள்ளே இருந்து அவங்க இழுக்க ஆரம்பிக்கலை. இப்போ நம்ம இங்கே இழுத்துட்டு இருக்கிற ஒருத்தங்கள்ட்டே நம்ம கேட்கலாம், எப்படி இவங்க இழுக்கிறாங்க, இதில் என்ன நடந்துட்டுருக்கு, இந்த தொழில் வந்து எவ்வளோ வருஷமாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம தூத்துக்குடியில் எதனால் இதை வந்து பாரம்பரிய தொழில்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு நாளா இதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் காலங்காலமா செய்யறோமா, தாத்தா காலத்துல இருந்து செய்யறாங்க. இதான் எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பா, அதுக்கப்புறம் நாங்க இப்படி வர பரம்பரையா செய்யறோம் இந்த தொழில். காலையில எத்தனை மணிக்கு வந்து இந்த வலையை போடுவீங்க? காலையில 8 மணிக்கு. எத்தனை மணிக்கு இதை இழுப்பீங்க? கரெக்டா 1 மணி 2 மணி ஆயிரும். அது வரைக்கும் இங்க நின்னு இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே இருப்போம். இது முதல்ல பஸ்ட் கயிறு, அதுக்கப்புறம் இந்த வலை, அதுக்கப்புறம் மீன் வர்ற வலை, மீன் வலை அதுல இருக்கு. எவ்வளவு தூரத்துக்கு அந்த வலையை போடுறீங்க? இது 4 கிலோமீட்டர் சுத்தளவு. எல்லா மீனுமே வரும், சாலை, சூடை, நெத்திலி, எல்லா பாறை மீன், சீலா மீன், எல்லா மீனுமே வரும். இந்த வீட்டில் வந்து விற்க வருவாங்களா அவங்களே? இதுல இருந்தா மீன் எடுக்க போவாங்க? ஆமாம், இந்த வியாபாரிகள் இதில் வந்து வாங்கிட்டு போவாங்க. எதனால இது வந்து பாரம்பரிய தொழில்னு சொல்கிறாங்க? இது காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. முத முதல்ல மீனவர் தொழில்னு ஆரம்பிச்சது இதுதான் ஆரம்பிச்சது. அதுலேருந்து மற்ற தொழில் ஏன் நாங்கள் ஒரு 30-40 வருஷமாக பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியாவில் தான் நாங்கள் அங்கேருந்து தொழில் பார்க்க தொழில் செய்தோம். உங்கள் வீடெலாம் இங்கேயே இருக்கா பக்கத்தில்? ஆமாம், பக்கத்தில். இல்லை இத்தனை பேர் இழுக்கிறீங்கல்ல, உங்களுக்கு இத்தனை மீன் சொல்லி நீங்கள் எப்படி டிவைட் பண்ணிக்கிறீங்க? உங்களுக்குன்னு எவ்வளோ ஓனர்? நாங்கள் வந்து கூலிக்காரங்க. அப்படியா? ஓகே ஓகே. எங்களுக்கு அவங்க பட்டாதான், அவங்க பட்டாதான் எங்களுக்கு சம்பளம் தருவாங்க. ஒருத்தவங்களோட வலையை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறீங்க? ஓனர். அதில் எவ்வளோ மீன் வருதோ அதை நீங்கள் எடுத்து விற்று அவங்களுக்கும் பார்க்கணும், எங்களுக்கும் சம்பளம் தருவாங்க. அப்போ பேர் இழுக்கும். அதனால பார்த்து கவர்மெண்ட் ஏதோ உதவி பண்ணுங்க. ஸோ காய்ஸ், இப்போ வந்து அவங்க பேசினதே நீங்கள் கேட்டிருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தொழிலை இத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். அவங்களால முடிஞ்சது அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னுமே அவங்க ஹெல்ப் பண்ணி இவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவலாம். மழைலாம் வந்துச்சுன்னா இந்த வலையை நீங்கள் போடுவீங்களா? போட்டப்புறம் மழை வந்துன்னா இழுத்து தான் ஆகணும். இல்லை பொருள் வம்பா விரும்பலாம். மழைக்குள்ளே நனைஞ்சிக்கிட்டே இதை நீங்கள் இழுத்து? ஆமாம், இருக்கணுமா. இதில் நீங்கள் வலை போடுற எல்லா டைமும் உங்களுக்கு மீன் கிடைக்குமா? வந்தால் தான் போச்சு, கிடைச்சா தான் ஓட நல்லா இருக்க முடியும். அவங்களும் வட்டிக்கு வாசலுக்கு வாங்கி தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். பட்டா தான் அவங்க சந்தோஷம் இருப்பாங்க. காய்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே போயிட்டுருக்குது. இந்த கிவ்அவேயோட 4 ரூல்ஸ் என்னென்னா, இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை ஹேஷ்டாக் தூத்துக்குடி பிரின்சஸோட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் 4th ரூல் என்னென்னா, இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் கேட்க போகிற அந்த க்வெஸ்சனுக்கு இன்ஸ்டாகிராம் தூத்துக்குடி பிரின்சஸில் மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். 4th ரூலை ஃபாலோ பண்ணுறவங்கள தான் மேஜராக நான் கன்சிடர் பண்ணுவேன். இந்த கிவ்அவே 2200 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும் மட்டும்தான். கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களிலிருந்து 2 பேரை குழுக்கல்ல நான் சூஸ் பண்ணி அவங்களுக்கு அமேசான் கிஃப்ட் கார்டு வவுச்சர்ஸ் 1000 ரூபீஸ் வர்த்தும் 500 ரூபீஸ் வர்த்தும் ப்ரைஸாக கிடைக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ காய்ஸ், நம்மளுக்கு 10 நிமிஷம் வெயிலில் நின்று வீடியோ எடுக்கிறதே எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே வெயிலில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி வந்து கிளைமேட் கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு வெயிலாக இல்லை, அதனால நம்மளுக்கு இப்படி இருக்குது. மற்ற நாளில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த எண்டில் அந்த வலையோட இன்னொரு சைடை வந்து இழுத்துட்ருக்காங்க. அங்கே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து தள்ளி வராங்க பார்த்தீங்களா. இதுதான் அந்த வலையை வந்து கம்மி பண்ணுற அளவு.
ஸோ காய்ஸ் எப்போவுமே நம்ம ஹார்பர் பீச்சுக்கு வருவோம்ல, வந்து நேராக நம்ம அந்த சைடு வந்துட்டு அப்படியே போயிடுவோம். இங்கே தள்ளி நம்ம லெஃப்ட் சைடில் வரும்போது தான் தெரியுது இந்த இடத்துல தான் அந்த கரவளை மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி நேராக போனால் தான் நம்ம மீனவர்களோட குடிசாங்கை இருக்குது. பாருங்கள் அந்த வலை வந்து எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டுன்னு இப்போ எடுக்க போகிற டைம் ஆயிடுச்சு. அந்த பால்ஸ் பார்க்குறதுலேருந்து உங்களுக்கு தெரியும் அந்த போட்டுக்கு முன்னாலேயே வந்துட்டு வலை, அதில் கொக்குலாம் அழகாக அப்படி உட்காருது, மேலே ஃபுல்லாக கழுகு, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை இழுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த கயிறை தாண்டி தெரியுது அவங்களுக்கு வலை, இதில் தான் வலை ஸ்டார்ட் ஆகுது, எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அங்கே நிறைய மீன் இதிலே தெரியுது, வெளியெடுத்ததுக்கப்புறம் தான் என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு தெரியும். மீன்லாம் இந்த சன்லைட்டுக்கு அப்படியே நல்லா ஷைனிங்காக இருக்குது. உட்காருது வலையை பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு இதுலேயுமே சின்ன சின்ன மீனாக இருக்குது. மொத்தமாக எடுத்து போட்டதுக்கப்புறம் எவ்வளோ மீன் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கோமோ அதே மாதிரி இந்த கொக்கு பருந்துலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு மீன் வர்றதுக்கு. அந்த சைடு உள்ள நெட்லேயும் பார்ப்பீங்க, அங்கேயும் ஏகப்பட்ட மீன். எனக்கு தெரிஞ்சு இங்கே விட அங்கே தான் நிறையா மீன் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சின்ன சின்ன மீனாக தான் இருக்குது, மீன் எல்லாமே கொஞ்சம் உயிரோடு தான் இருக்கு. ஐயோ வேணாண்ணா, இங்கே பாரு ரொம்ப குட்டி. இங்கே பாருங்க எடுத்துட்டாங்க வலை ஃபுல்லாக மீன் தான். எல்லா மீனும் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது, கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுல ஒரு பெரிய மீன், ஒரே ஒரு பெரிய மீன் மட்டும் மாட்டிருக்கு. இதில் வந்து ஏதாவது மீன் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்ப்போம். அந்த வலையை பார்த்துருப்பீங்க, அதில் எவ்வளோ மீன் இருந்தது நான் கூட இது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
அந்த வலையை எடுத்ததுக்கு அப்புறம் வர்ற தண்ணியில எல்லாமே குட்டி குட்டி நெத்திலி மீன், சால மீன் அந்த மாதிரி இருக்கு. அந்த மீன் எல்லாமே இதுல இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. உண்மையிலே இந்த டே நான் இவ்வளவு என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே போச்சு. இங்க இருக்கிற மக்கள் வந்து எப்படி பேசுவாங்க பழகுவாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் போய் கொஞ்ச நேரத்திலே ரொம்ப ஈஸியா என் கூட எல்லாருமே மிங்கிளானதை என்னால பார்க்க முடிஞ்சது. ரொம்ப என்ஜாய் பண்ண விளாக் அப்படின்னா இந்த தூத்துக்குடி மீனவன் விளாக் தான். இதை பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பீச்லேருந்து இந்த மீன் பிடிக்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்குமே இருந்திருக்கும். சின்னதாக ரவுண்டாக தண்ணிலிருந்து வந்து கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் உயிர் போயிட்டு இந்த மீன் கொஞ்சம் விஷம் கொடுற மீன் தான், அதனால இதுவும் நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மீன் வந்து ரொம்ப கடுக்குமா, இது குத்துனா ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படி சொல்கிறாங்க. அதனால அதை மண்ணை போட்டு தூக்குறாங்க. ரொம்ப இதில் விஷம் இருக்கு. இது வந்து குத்துனா ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அந்த அளவுக்கு இது கடுக்கும். இதை வந்து வலையில வந்துச்சுன்னா அதை வந்து கடலில் தூக்கி போட்டுடுறாங்க. இந்த மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்திருக்க மீன். இது வந்து டெய்லி காலையில் 9 மணிக்கு நீங்கள் ஹார்பர் பீச்சுக்கு வந்தீங்கன்னா இதை ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாம். மற்ற மீனை கம்பேர் பண்ணுறத விட இந்த கரவளை மீன் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குமா. இந்த வலையிலேருந்து தப்பிச்சு போன மீன் தான் அந்த சின்ன வலையில் பிடிச்சி அங்கே எடுத்துகிட்ருக்காங்க. இந்த வலையிலேருந்து மீன் எடுக்க எவ்வளோ டைம் ஆகுது பாருங்கள், இன்னும் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. எடுத்து முடிக்க முடியல அந்தளவுக்கு மீன் இருக்குது. காய்ஸ் இப்போ வந்து மீன் பிடிச்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். பிடிச்சிருக்கிற மீனை வந்து கூறு போட்டு ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிடுவாங்களாம். ஃபேக்ட்ரிக்கு அனுப்புறதுனால இவங்களுக்கு வந்து பெருசாக இந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கேட்குற ப்ரைஸில் தான் இதை வந்து அவங்க கொடுக்க முடியும். ஏலத்துக்கு எடுத்தாங்க அப்படின்னா கூடையும் குறையுமா அவங்க வச்சு விற்கிறதுனால, அதனால அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மீனால் ப்ராஃபிட் வராது. அது இன்றைக்கி கிடச்சிருக்கிற மீனில் வந்து ஸ்பெஷலாக எந்த மீன் மாட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கிடச்சிருக்க மீனில் வந்து பெருசாக ப்ராஃபிட் வரலை அப்படி சொல்கிறாங்க. இத்தனை பேருக்கு அவங்க வந்து இதிலிருந்து தான் சேலரி கொடுக்கணும். வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மீனவர்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நிறையா தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த கரவளை மீன் பிடிக்கிறத நான் நேரில் பார்த்துருக்கேன். இவ்வளோ மீனை மொத்தமாக ஒரே இடத்துல நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. கிவ்அவே க்வெஸ்சனுக்கான ஆன்சருக்காக நான் இன்ஸ்டாகிராமில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தூத்துக்குடி பிரின்சஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.